அனுமதி இல்லாமல் வீட்டுக்கு வெளியே போய் தங்கி தாங்களாக வாழுவதற்கு 30 வயதுக்கு முதல் முடியாது. அப்போ இயேசுவுக்கு 6 மாதத்துக்கு முதல் யோவான் பிறந்திருந்தால் இயேசு ஊழியம் தொடங்க 6 மாதத்துக்கு முன்பு அவர் வீட்டை விட்டு போயிருக்க வேண்டும். ஆனால் சரித்திர ரீதியாக ஒன்றை நான் சொல்லுகிறேன். இயேசு வருவதற்கு ஒரு 2 ஊழியம் தொடங்குவதற்கு 2 மாதத்துக்கு முன்புதான் யோவான் வந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அது விளங்குதா? நான் திருப்பி சொல்லப்பா உங்களுக்கு. இயேசு ஊழியம் செய்ய தொடங்குவதற்கு 2 மாதங்களுக்கு முன்புதான் யோவான் பிரசங்கம் பண்ணவும் ஞானஸ்தானம் கொடுக்கவும் ஆரம்பித்தார். அதுல 2 பிரச்சனை வருகிறது. முதலாவது பிரச்சனை, முதல் 4 மாதம் வீட்டை விட்டு போய் ஊழியத்தை தொடங்க அல்லது பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறதற்கு முதல் அந்த 4 மாதங்களும் யோவான் ஸ்நானன் எங்கே இருந்தார், என்ன செய்தார்? இரண்டாவது பிரச்சனை, அவர் திடீரென ஜனங்கள் மத்தியில் வந்து எப்படி பிரசங்கம் செய்தார்? பிரியன் பாம்பு குட்டிகளே, யாருக்கு? சும்மா உள்ள ஆட்களுக்கு இல்ல, பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், பெரிய பெரிய ஆட்கள், ரோம போர் சேவகர்கள், இப்படிப்பட்டவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே. அப்ப மத்தவன் கேட்டுக்கிட்டு இருந்தவன் சும்மா விட்டுருப்பானா? ஏன் யோவானை யாரும் எதிர்க்கவில்லை? ஏன் இந்த மாதிரி பெரியவர்கள் எல்லாம் நின்று பயத்தோடு அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள்? எப்படி அவர்கள் இவர் விரியன் பாம்பு குட்டிகள் என்று பேசினதை கேட்டு மனந்திரும்பி நாங்கள் பாவ மன்னிப்பு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கதறினார்கள்? வா ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று சொன்னபொழுது எல்லாரும் பயந்து போய் அவர்களிடத்தில் வந்து ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார்கள்? யோசிச்சு பாருங்க, பரிசேயர்கள், சதுசேயர்கள், பெரிய பெரிய ஆட்கள், ஐயா ஒரு மனம் திரும்புதல் மீட்டிங் ஒன்று நடத்துறோம் வர்றீங்களானாலே வரமாட்டோம், பஸ்ஸுக்கெல்லாம் தாரோம், சாப்பாடெல்லாம் தாரோம், ஒருத்தர் வந்து யோவான் ஸ்நானம் ப்ரீச் பண்ணுறாரு, வந்து 1 hour ஒரு அவர் இருந்துட்டு போங்கனாலே வரமாட்டோம் இந்த குரூப். பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஐயா ரபி ஐயா உங்களோட ஒரு வார்த்தை பேசலாமா? யார் நீ? உன்னோடு பேச எனக்கு நேரம் இல்லை. இதுதான் பரிசேயர்கள். இங்கே இவர் அப்படி கூப்பிடல, விரியன் பாம்பு குட்டிகளே என்று தெய்வமே. அதை கேட்டால் இவங்க யோவான கொன்றுகணும். ஏன் அவரை எதிர்க்கவில்லை? அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். யோவான் ஆசாரிய வகுப்பை சேர்ந்த, லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர். சகரியா அந்த வம்சத்திலே, ஆரோனின் பரம்பரையிலே வந்து சாதோக்கின் வம்சத்திலே வந்தவர். சில நூற்றாண்டு, ஒரு 1.5 நூற்றாண்டுகளுக்கு முதல், அந்த சம்பவம் நடக்க 1.5 நூற்றாண்டுகளுக்கு முன் சில ஆசாரியர்கள் தேவாலயத்தை விட்டு வெளியேறினார்கள். சமூகத்தை விட்டும் அவர்கள் வெளியேறினார்கள். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் ஆசாரியர்கள் அரசாங்கங்களுக்கு பயந்து அரசாங்கங்களை, மந்திரிகளை, ராஜாக்களை காக்காய் பிடிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? ராணுவ தளபதிகளை ஆலயத்துக்கு வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். மந்திரிகள் தேவாலயத்துக்கு வந்தால் ஆசாரியர்கள் போகக்கூடிய இடத்துக்கு மந்திரியை வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். அதாவது தேவாலயம் அசுசிப்பட ஆரம்பித்தது. இன்றைக்கு அது நிறைய சபைகளில் நடக்கிறது. இந்த மேடை யாருடைய மேடை? இது கர்த்தராகிய இயேசுவினுடைய மேடை. இது என்னுடைய மேடை அல்ல, இவருடைய மேடை அல்ல, இது சபையினருடைய மேடை அல்ல. ஒவ்வொரு சபையிலும் இருக்கிற மேடை கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகின்ற பரிசுத்த பலிபீடம். ஆனால் இன்றைக்கு சில மேடைகளில் என்ன நடைபெறுகின்றன தெரியுமா? உடைகளை காட்டுவதற்கு, நகைகளை காட்டுவதற்கு, தாளந்துகளை காட்டுவதற்கு, தங்களை பெருமைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மேடையாக மாறிவிட்டிருக்கிறது.
அது மாத்திரமல்ல சில மேடைகளிலே அரசியல்வாதி கொண்டு வந்து அமர்த்தப்படுகிறான் பிற மத குருக்கள் கொண்டு வந்து அமர்த்தப்படுகிறார்கள் பாபிலோனிலே உருவாகி நான் தெளிவாக இதை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு எதிராக முழுக்க முழுக்க பாபிலோனுக்கு சம்பந்தமான பரதநாட்டியங்களும் கண்டியன் டான்ஸுகளும் மற்றும் வண்ணமும் வண்ண நடனமா எல்லாம் மேடையிலே நடைபெறுகின்றன இப்படி கர்த்தருடைய மேடை இன்றைக்கும் அசுசிப்படுத்தப்படுகிறது அதை தட்டி கேட்பவர்கள் கொஞ்சம் பேர் நிறைய பேர் அதுக்கு ஓகே ஒரு முறை நான் சொல்லிக் கொடுத்த ஞாபகம் ஐக்கரான் ஏன் செய்கிறோம் நிறைய பேர் செய்கிறபடினால் செய்கிறோம் கண்டி போஸ்ட் ஆபீஸிலே ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்க்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன் நானும் இன்னும் ரெண்டு பெரிய பாஸ்டர்ஸ் மாத்திரம் மேடைக்கு கொண்டு போகப்பட்டோம் லைட் ஹவுஸ் சபையினுடைய பெரிய பாஸ்டரும் அசெம்பிளி ஆஃப் காட் சபையினுடைய பெரிய பாஸ்டரும் நானும் மூன்று பேர் மாத்திரமே மேடையிலே உட்கார்ந்திருந்தோம் நான் திரும்ப அந்த பக்கம் பார்த்து கீழே பார்த்த பொழுது ஒரு 40-50 பாஸ்டர்மார் கீழே உட்கார்ந்திருந்தார்கள் கண்டியிலே இருக்கின்ற வெவ்வேறு சபை பாஸ்டர்மார் கீழே உட்கார்ந்திருக்கிறார்கள் பெரிய பெரிய பாஸ்டர்மார் உட்கார்ந்திருக்கிறார்கள் கொஞ்ச நேரத்தில் ஒரு மந்திரி வந்தார் ஒரு அமைச்சர் அவரை நேரடியாக கொண்டு வந்து எங்களோடு மேடையிலே அமர்த்தினார் ரெண்டு விதத்தில் ஒன்றை நான் தெரிந்தெடுத்திருக்கலாம் எனக்கு பெருமைப்பட ரெண்டு காரணங்கள் உண்டு அவ்வளவு பாஸ்டர்ஸ் இருக்கும்போது மூணு பாஸ்டர்ஸுக்கு தான் மேடையில சீட்டு அதுல ஒரு ஆள்னா நம்பர் 2 இரண்டாவது அமைச்சரோடு நான் அமர்த்தப்பட்டிருக்கிறேன் ஆனால் அதை எதிர்ப்பதற்கு ஒரே ஒரு காரணம் அது என்ன காரணம் தெரியுமா இயேசுவை அறியாத இந்த மந்திரியை விட அந்த ஊழியக்காரர்கள் கேவலமா அப்படிப்பட்ட ஒரு மேடையில் ஊழியனை அவமதித்து மந்திரியை மதிக்கும் மேடையில் நான் அமர்ந்திருப்பேனா அந்த 40-45 பாஸ்டர்ஸ்ல என்னைய வெற்றவனும் உட்கார்ந்திருக்கிறான் என்னைய பத்தி போய் போய் சொல்றவனும் இருக்கிறான் என்னைய வெறுக்கிறவனும் இருக்கிறான் பரவாயில்ல நீ இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் பிதா உன்னை கனம் பண்ணுகிறார் என் பிதா கனம் பண்ணுகிறவனை நீ இறக்கி விட்டு இயேசுவை அறியாதவனை நீ மேடையில ஏற்றி விட்டாய் ஹலோ என்னைய திட்டுறவன் பாஸ்டரா இருக்கட்டும் என்னை பற்றி போய் சொல்றது பாஸ்டர்ஸா இருக்கட்டும் பிரச்சனையே கிடையாது நான் சும்மா ஒரு மனுஷன் ஆனா பாஸ்டர்ஸ் யார் தெரியுமா பிதாவினால் கனம் பெற்றவர்கள் என்னைய பொம்பளக்கல் என்று சொல்ற பாஸ்டரையும் பிதா கனம் பண்றார் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்ற பாஸ்டரையும் பிதா கனம் பண்ணுகிறார் சுரேஷ் வெள்ளக்காரனுக்கு கழுவி கழுவி பணம் சம்பாதிக்கிறான் போய் சொல்ற பாஸ்டர்ஸும் பிதா கனம் பண்ணுகிறார் சுரேஷ் இஸ்ரவேலுக்கு ஆக்களை கூட்டி கொண்டு போய் பிசினஸ் பண்றான்னு சொல்ற பாஸ்டரையும் பிதா கனம் பண்ணுகிறார் என்னை பற்றி எவ்வளவு கேவலமாய் பேசினாலும் பரவாயில்லை பிதாவினால் கனம் பெற்ற பாஸ்டரை கனம் பண்ணாதவனை நான் கனம் பண்ண மாட்டேன் உடனே எழும்பினேன் விரு விரு என்று வெளியேறினேன் பின்னாலே ஓடி வந்தாங்க ஏன் பாஸ்டர் போறீங்க சொல்லுவதை சொல்லிவிட்டு வெளியேறினேன் அன்று வெளியேறினவன் தான் கண்டி போதகர் ஐக்கியத்திலிருந்து அதுக்கு பிறகு நான் அதற்குள்ளே சேரவே இல்லை இது போல கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள் எத்தனை பேர் அன்று வெளியேறினார்கள் ஒரே ஒரு ஆள் ஹவு மெனி பீப்புள் வாக்ட் அவுட் அந்த எருசலேமின் தேவாலயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இதே மாதிரி அசுத்தங்கள் வந்தன அதை பார்த்த கொஞ்சம் ஆசாரியர்கள் அவர்களுக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது இப்படி தேவாலயத்தை அசுசிப்படுத்துகிறார்களே என்று கவலைப்பட்டார்கள் அவர்கள் வெளியேறினார்கள் ஒரு கொஞ்சம் பேர் வெளியேறி சவக்கடல் பக்கத்துக்கு கீழே போய் அங்கு இயற்கையாய் அமைந்திருந்த சில குகைகள் இருந்த இடத்திலே வாழ ஆரம்பித்தார்கள் அந்த 150-200 வருட காலங்களில் எந்த எந்த ஆசாரியன் ஆலயத்தில் நடக்கிறவற்றை வெறுத்தானோ அவன் அவன் விலகி போய் இவர்களோடு சேர்ந்து கொண்டான் இந்த குழுவுக்கு ஒரு பெயர் கொடுத்தார் அவர்களே பெயர் கொடுத்து கொண்டார்கள் எஸ்ஸந்தாய் எஸ்ஸின் என்று சொல்வார்கள் எஸ்ஸின் என்பது தூய்மை என்ற எபிரேய பதத்திலிருந்து வந்தது அப்போ இவர்கள் வெளியேறி அவர்கள் சவக்கடல் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பிரதேசத்திலே போய் வாழ ஆரம்பித்தார்கள் அந்த பிரதேசத்துக்கு பெயர் கும்ரான் அந்த எஸ்ஸின் மாறனுடைய வேலை என்னவென்று சொல்லுகிறேன் கேளுங்கள் அவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்தார்கள் அவனுக்கு இவனுக்கு எனக்கு என்று ஒன்றும் இருக்கவில்லை அப்போ அவர்கள் ஆடு வளர்த்தார்கள் பனை அதாவது அது எரிகோவுக்கு பக்கத்தில் இருக்கிறபடினால் நிறைய பேரிச்சம் பனை வளரும்
ஆகவே பனை மரங்களை வளர்த்தார்கள், ஆடு மாடு வளர்த்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி அவர்கள் ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி இருக்கிற இடத்துக்கு வருவார்கள். அங்கு அவர்கள் செய்து வைத்திருக்கிற ஒரு தண்ணீர் தொட்டிக்கு வருவார்கள். அப்போ அவர்கள் வந்து என்ன செய்வார்கள், அப்படியே அந்த தண்ணீர் தொட்டியிலே அப்படியே இறங்குவார்கள். அப்படியே தண்ணீர் தொட்டியிலே இறங்கி அப்புறம் அடுத்த பக்கத்தாலே இப்படி மேலே ஏறி அந்த பக்கம் போய் துடைத்துக் கொள்வார்கள். நடுவில் இறங்கின போது மூன்று முறை தண்ணீருக்குள் முங்கி 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 எழும்புவார்கள். இதே காரியத்தை இரவு தூங்க போவதற்கு முன்பும் கடைசியாக செய்வார்கள். காலையிலே ஒரு தடவை, இரவில் ஒரு தடவை அதை செய்வார்கள். அதிலே ஒரு சிலர் சாப்பாடு ஆயத்தம் பண்ணுகின்ற வேலை அவர்களுடையது, சில பேர் ஆடு மாடுகளை பார்த்துக் கொள்வது, சில பேர் பனை மரங்களை பராமரிப்பது. மற்றவர்களுடைய வேலை என்னவென்றால் வேதத்தை எழுதுவது. வேதத்தை, ஒரிஜினல் வேதத்தை பார்த்து பார்த்து இவர்கள் பிரதியாக்கம் செய்வதுதான் இவர்களுடைய ஊழியம். அவர்கள் சுருள் சுருளாக எழுதி எழுதி சுருட்டி அதை பானைகளுக்குள்ளே போடுவார்கள். அந்த பானைகளை கொண்டு போய் அந்த குகைகளிலே ஒழித்து வைப்பார்கள். இப்போ இதற்குத்தான் டெட் சி ஸ்க்ரோல்ஸ் என்று பெயர். 1948 இவை கண்டுபிடிக்கப்பட்டன. ஒரு மேய்ப்பன் பையன் அந்த பிரதேசத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். 1948 கல் அடித்து விளையாடி கொண்டிருந்தான். டங் என்று சத்தம் வந்தது. கீழே போய் பார்த்தார், குகைக்குள்ளே ஒரு பானை. அதற்கு பிறகுதான் ஆய்வாளர்கள் போய் அந்த பிரதேசத்தை ஆய்வு செய்து இந்த மாதிரி பானைகளுக்குள்ளே தேவ வார்த்தை இருப்பதை எல்லாம் கண்டுபிடித்து எடுத்தார்கள். இப்போ இந்த எஸ்என்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தங்களோட பேசிக்கொள்ள கூட மாட்டார்கள். முடிந்த அளவு தலையாட்டுவார்கள், முடிந்த அளவு ஆக்சன்ல தான் பேசுவாங்க. ரொம்ப பேசித்தான் ஆகணும்னா ரொம்ப மெதுவா பேசிக்கொள்வார்கள். ஏனென்றால் எருசலேமிலே தேவாலயத்தில் நடக்கிற அந்த விஷயத்தை நிமித்தம் ஆண்டவர் மறுபடி எங்களை எல்லாம் அடிப்பார். ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்பில் அவர்கள் எல்லாம் அடி வாங்கி ஓடின பிறகு எங்களை போல சில தூய்மைவாதிகளை ஆண்டவர் மிச்சம் வைக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு வேண்டுமே. அதற்காகத்தான் அவற்றை எழுதி அவர்கள் பானைகளுக்குள்ளே ஒழித்து வைத்தார்கள். புரியுதா? இப்ப விளங்குதா உங்களுக்கு? யோவான் ஸ்நானன் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர். சரித்திரத்தின்படி அவர் வீட்டை விட்டு போய் முதல் 4 மாதங்களும் எஸ்ஸீன்களோடு எஸ்ஸீனாய் அவர் வாழ்ந்தார். நமக்கு எப்படி தெரியும்? கும்ரானிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஏட்டிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. இவர் வந்து அங்கே இருந்ததாக ஆதாரம் இருக்கிறது. அவர் உடுத்திய விதமும் அவர் சாப்பிட்ட விதமும் தான் கூடுதலான ஆதாரம். இந்த எஸ்ஸீன்கள் வீடுகளுக்கு போக மாட்டார்கள், வெளியே திரிய மாட்டார்கள். ஆகவே பொதுமக்கள் எசின்களை காண்பதே அரிது. கும்ரானுக்கு போய் இவர்களை மற்றவர்கள் பார்க்கவும் அவர்கள் விட மாட்டார்கள். ஆனால் யாராவது ஒரு வாலிப எசின் திடீரென அவருக்கு தன்னுடைய வீட்டுக்கு போய் வர வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தால் அவர் அந்த எசின் தலைவரிடம் அனுமதி கேட்க வேண்டும். என்னுடைய வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவை பார்த்து விட்டு வரலாமா? அவர் இப்படி சொல்லுவார். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர் அவனை அழைப்பார். நாளைக்கு நீ போய் 3 நாட்களுக்குள் வர வேண்டும். இப்ப நாளைக்கு எசின் மகேஷ் போறார். போயிட்டு அம்மா அப்பாவை பார்த்துட்டு 3 நாள்ல வரப்போறார். அப்ப அவர் எந்த உடுப்பு உடுத்திட்டு போகணும் தெரியுமா? ஒட்டக மயிரால் ஆன உடை. அந்த அதை சுத்திக்கிட்டு தான் இவர் போகணும். அப்படி போய் வரும்பொழுது எல்லா சாப்பாடும் சாப்பிட முடியாது. அவர் தன்னோடு பனை தேன் கொண்டு போக வேண்டும், அது அல்லது காட்டு தேன். இது ரெண்டுல எதையாவது கொண்டு போகலாம். சாப்பிடுவதற்கு வறுத்த இவ்வளவு பெரிய வெட்டுக்கிளி அங்க இருக்கும், அந்த வெட்டுக்கிளிகள் கொண்டு போக வேண்டும். இப்ப விளங்குதா யோவான் எப்படி வந்தாராம்? ஒட்டக மயிருடை தரித்தவனாக, காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் சாப்பிடுகிறவனாக வந்தான். சரியா? அது நமக்கு உறுதியாய் தெரிகிறது. இவர் எஸ்ஸீனாய் இருந்து விட்டு வந்திருக்கிறார். 4 மாதங்கள் அங்கே இருந்து விட்டு வருகிறார். ஆனால் அவர் வெளியே வருவது வீட்டை பார்ப்பதற்கு அல்ல, வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு. இப்போ ஒன்று சொல்லுகிறேன், யாராவது அதாவது இந்த இருந்துட்டு இருக்கான்னு சொல்லுவோமே, திடீரென யாராவது ஒரு எஸ்ஸீன் போவதை கண்டால் ஜனங்கள் எல்லாரும் வந்து எஸ்ஸீன் எஸ்ஸீன் என்று வேடிக்கை பார்ப்பார்கள். ஏனென்றால் லேசில இந்த ஆட்களை காண முடியாது. ஆனால் யாரும் அவர்களோடு பேச மாட்டார்கள், ஏனென்றால் எஸ்ஸீன்கள் யாரோடும் பேச மாட்டார்கள். பொதுமக்கள் எஸ்ஸீன்களை குறித்து ஒரு பெரிய பயமும் பக்தியும் கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்ப பொதுமக்கள் எஸ்ஸீன்களை குறித்து என்ன நினைத்திருந்தார்கள் என்றால், அவர்கள் தனியாக வாழுகிறார்கள், அவர்கள் ஆண்டவரோடு தொடர்பு உள்ளவர்கள், அவர்கள் ரொம்ப தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள். அப்ப இவர்கள் யாருமே எஸ்ஸீன்களுடைய குரலை கேட்டதில்லை. அப்ப அவர்கள் எஸ்ஸீனை கண்டிருந்தால் இப்படி தூரத்திலே போவதைத்தான் கண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட சமுதாயத்திலே திடீரென ஒரு எஸ்ஸீன் வந்து பேசுகிறார் என்றால் ஜனங்கள் அதிர்ச்சி
மகிழ்ச்சி அடைந்திருப்பார்களா இல்லையா? இசின் ஒருத்தர் கத்துறாரு, என்னமோ கத்துறாரு, எல்லாம் ஓடி வந்து என்னமோ சொல்றாரு, எசின் பேசுறார். வாவ், அந்த பேசும் பிரசங்கிக்கும் எசினை பார்க்க ஓடி வந்திருப்பார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? விரியன் பாம்பு குட்டிகளே, சன்ஸ் ஆஃப் வைப்பர்ஸ். அதனால தான் யாரும் அவருக்கு நீ எப்படி எங்களை பாம்பு குட்டின்னு சொல்ல முடியும்னு சொல்லவே இல்லை. தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, நீங்களோ பாவத்தில் வாழுகிறீர்கள், எல்லாரும் அழிய போகிறீர்கள். ஆக்கள் எல்லாம் நம்புனாங்க, ஒரு எசின் வந்து சொல்றாரு, அப்ப கட்டாயம் அழிய போறோம், நாங்க என்ன செய்யணும் ஐயா? ஆமா, நாங்க பாவிகள், மனம் திரும்பதுக்கு என்ன செய்யணும்? கும்ரானிலே எசின்கள் காலையும் மாலையும் தண்ணீருக்குள்ளே போய் வருவார்களே. அது மாதிரி வா, எல்லாரையும் நான் கழுவுறேன். யோர்தானில் போய் நின்றார், அம்மாவே வந்தன மூணு தரம் முக்கி எடுத்து போ, நெக்ஸ்ட் போ. இதுதான் நடந்தது. இப்ப விளங்குதா ஏன் ஜனங்கள் அவரை எதிர்க்கவில்லை என்று? இப்ப விளங்குதா உங்களுக்கு? பைபிள் உண்மை இல்லையா? அவர் ஒரு எசீனா இருந்தார். இப்ப விளங்குதா? ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஆண்டவருக்கு. என் வாழ்க்கையிலும் சரி, ஒவ்வொருவரும் இப்படித்தான் நீங்க சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையிலும் சரி, என் குடும்பத்திலும் சரி, என் சபையிலும் சரி, பயத்தினாலோ அல்லது லாபம் கருதியோ ஆண்டவருடைய தூய்மையை அசுசிப்படுத்த மாட்டேன். ஒரு நாள் நான் ஆண்டவருக்கு சொன்னேன், இந்த மேடையிலே கண்டவனும் இனி ஏற மாட்டான். ஆண்டவரே, கிட்டார் அடிக்கிறவன், ஓகன் அடிக்கிறவன், பாடுறவன், பாட்டு வழி நடத்துறவன் இவெல்லாம் ஏற மாட்டான். ஆண்டவரே, மேடையில ஃபேஷன் ஷோ நடக்காத. ஆண்டவரே, இந்த மேடையில டேலண்ட் ஷோ நடக்காத. ஆண்டவரே, இது தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் இடம். இந்த பிரசங்கியும் மொழிபெயர்ப்பாளரும் மட்டும்தான் வருவாங்க. ஆண்டவரே, இதெல்லாம் கீழே, everybody else is down below. சங்கீதம் வாசிக்கிறவன் எல்லாம் பின்னுக்கு. அதே போல நாம் தீர்மானிப்போம். பயத்திலையும் காக்கா பிடிக்கிறதுக்கும் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை ஈடு வைக்காதே, கர்த்தருடைய பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. இதை தீர்மானித்து ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. உண்மையாய் வழியை ஆயத்தம் பண்ண வந்தார் என்றால் என்ன? இயேசுவும் வந்து இவரிடத்திலே ஞானஸ்தானம் வாங்கினாரே. ஏன் யோவான் எப்படி செத்தார்? இந்த சாவின் மூலம் இயேசுவுக்கு நடந்தது என்ன? இவை எல்லாவற்றுக்கும் பதில் தொடரும்.